வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி இன்று தேர்தல் பிரச்சாரம். திமுக வேட்பாளர் கனிமொழிக்கு ஆதரவாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பு. பிரதமர் மோடியை வீட்டுக்கு அனுப்பும் வரை திமுகவினர் தூங்க போவதில்லை. திருவண்ணாமலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம். பம்பரம் பொது சின்னத்திற்கான பட்டியலில் உள்ளதா என்பது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும். விசாரணையை இன்று பிற்பகலுக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கெஜ்ரிவால் கைதை கண்டித்து டெல்லியில் ஆம் ஆத்மி போராட்டம். டெல்லியில் பல பகுதிகளில் 144 தடை உத்தரவு. தமிழ்நாடு முழுவதும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியது. மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் வாழ்த்து. தூத்துக்குடி காய்கறி சந்தையில் திமுக வேட்பாளர் கனிமொழிக்கு ஆதரவாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக வேட்பாளர்களையும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் ஆதரித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். நேற்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தொகுதிகளில் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த நிலையில் தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து இன்று காலை நடைபயிற்சி மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தூத்துக்குடி காமராஜர் மார்க்கெட் பகுதிகளில் வியாபாரிகளிடமும் பொதுமக்களிடமும் வாக்கு சேகரித்தார். தூத்துக்குடி தனியார் தங்கும் விடுதியில் இருந்து காலையில் புறப்பட்ட முதல்வர் மு க ஸ்டாலின் தூத்துக்குடி காமராஜர் தினசரி காய்கறி சந்தையில் நடந்து சென்று அங்குள்ள வியாபாரி மற்றும் பொதுமக்களை சந்தித்து காய்கறிகள் வரத்து, காய்கறிகள் தரம் ஆகியவை குறித்து கேட்டறிந்து திமுக வேட்பாளர் கனிமொழிக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை சேகரித்தார். பின்னர் வாகனம் மூலம் தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசல் வழியாக சென்று சாலைகளில் சென்றவர்களிடமும் வாக்குகளை சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து அவர் தூத்துக்குடி லயன்ஸ் டவுன் பகுதியில் நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்குகள் சேகரித்தார். அப்போது அங்கு கூடியிருந்த பெண்கள் மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாய் வழங்கிய முதல்வருக்கு நன்றி நன்றி என முழக்கமிட்டனர். தொடர்ந்து லயன்ஸ் டவுன் பகுதியில் உள்ள சூசை தப்பாஸ் என்ற மீனவர் வீட்டில் அமர்ந்து தேநீர் அருந்தினார். பின்னர் தூத்துக்குடி மாநகர பகுதி முக்கிய சாலைகள் வழியாக வாகனத்தில் சென்றபடி கனிமொழியை ஆதரித்து பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். இந்நிகழ்வில் வேட்பாளர் கனிமொழி, அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். தூத்துக்குடியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி இன்று ஒரே நாளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளனர். தூத்துக்குடியில் இன்று மாலை 5 மணிக்கு எட்டயபுரம் அருகே உள்ள சிந்தலக்கரையில் கனிமொழி, ராமநாதபுரம் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனி ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசவுள்ளார். அதே போன்று தூத்துக்குடி தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து இன்று மாலை 4 மணிக்கு தூத்துக்குடி சிதம்பர நகர் பேருந்து நிறுத்தம் அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். ஒரே நாளில் தூத்துக்குடி தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதால் தூத்துக்குடி தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இதையடுத்து தூத்துக்குடியில் பலத்த காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பிரதமர் மோடியை வீட்டுக்கு அனுப்பும் வரை திமுகவினர் தூங்க போவதில்லை என திருவண்ணாமலையில் பிரச்சாரம் மேற்கொண்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பாராளுமன்ற தொகுதியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். செய்யாறு, வந்தவாசி, சேத்துப்பட்டு பகுதிகளில் அவர் வாக்கு சேகரித்தார். திமுக சார்பில் ஆரணி நாடாளுமன்ற வேட்பாளர் MS தரணி வேந்தனை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு திமுக அரசின் நலத்திட்டங்களை எடுத்து கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சிலிண்டர் விலையை பிரதமர் மோடி 100 ரூபாய் குறைத்திருப்பது தேர்தல் நாடகம் என்று குற்றச்சாட்டு தெரிவித்தார். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டர் விலையை மேலும் 500 ரூபாய் உயர்த்தி விடுவார்கள் என எச்சரித்த அவர், மோடியை வீட்டுக்கு அனுப்பும் வரை திமுகவினர் தூங்க போவதில்லை என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அமைச்சர், தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற திட்டங்கள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர் கனிமொழி வேட்புமனு தாக்கல் செய்தார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக, பாஜக கூட்டணி மற்றும் நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவுகிறது. திமுக வேட்பாளராக தூத்துக்குடியில் கனிமொழி போட்டியிடுகிறார். இந்நிலையில் திமுக வேட்பாளர் கனிமொழி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் லட்சுமிபதியிடம் அவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். தூத்துக்குடி தொகுதி அதிமுக வேட்பாளராக ஆர் சிவசாமி வேலுமணி போட்டியிடுகிறார். தமாக சார்பில் விஜயசீலன் போட்டியிடுகிறார். பம்பரம் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை
இன்று பிற்பகல் 2:15 சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. 2014 நடந்த மக்களவை தேர்தலில் பம்பரம் சின்னம் ஒதுக்கப்பட்டது போல வரும் மக்களவை தேர்தலிலும் பம்பரம் சின்னத்தை ஒதுக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வழக்கு தொடர்ந்திருந்தார். பம்பரம் சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட கோரிய மதிமுகவின் மனு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இந்த நிலையில் சட்டப்படி 2 போட்டியிடும் பட்சத்தில் பம்பரம் சின்னம் ஒதுக்கப்படும் என்றும், பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரிய மதிமுகவின் கோரிக்கை இன்றே பரிசீலிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. மேலும் அங்கீகரிக்கப்படாத கட்சி 2 மேல் போட்டியிட்டால் ஒரே சின்னம் வழங்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. இவ்வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பம்பரம் பொது சின்னத்திற்கான பட்டியலில் உள்ளதா என்பது குறித்து தேர்தல் ஆணையம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் இவ்வழக்கின் மீதான விசாரணையை இன்று பிற்பகல் 2:15 சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து பிரதமர் அலுவலகத்தை முற்றுகையிட முயற்சி செய்த ஆம் ஆத்மி கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு புகாரில் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய அமைப்பாளரும் டெல்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்தனர். மார்ச் 28 வரை அமலாக்கத்துறை காவலில் வைத்து விசாரிக்க விசாரணை நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சியினர் பல இடங்களில் ஆர்ப்பாட்டம் செய்து வருகிறது. ஆம் ஆத்மி கட்சியினர் இன்று புதுடில்லியில் பிரதமர் இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்ததை தொடர்ந்து பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் இல்லம் அருகே உள்ள பட்டேல் சவுக் மெட்ரோ ரயில் நிலைய நுழைவாயில்கள் அடைக்கப்பட்டு 144 தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பட்டேல் சவுக் மெட்ரோ ரயில் நிலையம் வந்த பஞ்சாப் அமைச்சரும் ஆம் ஆத்மி மூத்த தலைவருமான ஹர்ஜோத் சிங்கை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் பிரதமர் இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த அனுமதி இல்லை என்றும், 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் உடனடியாக அனைத்து ஆம் ஆத்மி தொண்டர்களும் கலைந்து செல்லும்படி எச்சரிக்கை காவல்துறை தரப்பில் விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிரதமர் அலுவலகத்தை முற்றுகையிட முயற்சி செய்த ஆம் ஆத்மி கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் பயிலும் 10 மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. இன்று தொடங்கி ஏப்ரல் 8 வரை தேர்வுகள் நடைபெற உள்ளன. தேர்வில் முதல் நாளான இன்று தமிழ் மற்றும் இதர மொழி பாட தேர்வுகள் நடைபெற்றது. அதேபோல் புதுச்சேரியிலும் 10 மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. தமிழகத்தில் 10 பொதுத் தேர்வை 12,616 பள்ளிகளை சேர்ந்த 457,525 மாணவர்கள், 452,498 மாணவிகள், 1/3 பாலினத்தவர் என மொத்தம் 910,024 பேர் எழுதினர். தேர்வு அறைகளில் மாணவர்கள் ஒழுங்கீன செயல்களில் ஈடுபடுவதை தடுக்க 48,700 ஆசிரியர்கள் தேர்வு அறை கண்காணிப்பாளர்களாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் 3,350 பறக்கும் படைகளும் 1,241 நிலையான கண்காணிப்பு குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 10 பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு முதலமைச்சர் MK Stalin, அமைச்சர் அன்பில் மகேஷ் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நிதி ஆணையத்தின் பரிந்துரைகளை நிராகரித்து கர்நாடகத்திற்கு ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் துரோகம் செய்துவிட்டதாக முதலமைச்சர் சித்தராமையா குற்றம் சாட்டியுள்ளார். வறட்சி நிவாரண பணிகளுக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்கவில்லை என கூறி உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது. இதுகுறித்து பெங்களூருவில் பேசிய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், கர்நாடகத்திற்கு வழங்க வேண்டிய நிதி முழுமையாக வழங்கப்பட்டு விட்டதாகவும், நிதி வழங்கவில்லை என்று மாநில அரசு பொய் சொல்வதாகவும் கூறினார். இதற்கு பதிலளித்து முதலமைச்சர் சித்தராமையா வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநில அரசின் திட்டங்களுக்கு அவர்களே நிதி திரட்டிக் கொள்ள வேண்டும் என்றும், அதற்கு ஒன்றிய அரசிடம் நிதி கேட்கக்கூடாது என்றும் நிர்மலா சீதாராமன் எஜமானர் தோரணையுடன் கூறியுள்ள கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் ஆட்சி நடைபெறுவதால் மாநில அரசின் பரிந்துரைகளை நிர்மலா சீதாராமன் நிராகரித்துள்ளதாக தெரிவித்துள்ள அவர், இதன் மூலம் அவர் கர்நாடகத்திற்கு துரோகம் செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடாக பாஜக மாற்றியுள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், கடந்த 2014 முதல் 2022 வரையிலான மோடி ஆட்சியில் பெண்களுக்கு எதிராக சுமார் 35 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பில்கிஸ் பானுவை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியவர்களை பாஜக அரசு விடுதலை செய்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், இந்தியாவை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடாக பாஜக மாற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
பாஜக அல்லாத எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கு எதிராக குற்றம் நடைபெற்றால் கொதித்தெழும் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி எதிர்கட்சிகள் ஆட்சி புரியாத மாநிலங்களில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்கள் குறித்து மௌனம் காப்பதாக குற்றம் சாட்டினார். பழனி ரயில் நிலையத்தில் வெடிகுண்டு இருப்பதாக பொய்யான தகவல் பரப்பிய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். பழனி ரயில் நிலையத்தில் வெடிகுண்டு இருப்பதாக கடந்த 23ஆம் தேதி ரயில்வே காவல்துறையினருக்கு கேரளாவை சேர்ந்த முருகேஷ் என்பவர் தகவல் அளித்துள்ளார். காவல்துறையினர் உடனடியாக ரயில் நிலையம் மற்றும் தண்டவாளங்களில் சோதனை மேற்கொண்ட போது பொய்யான தகவல் என தெரிய வந்தது. இதனை அடுத்து திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் தகவல் பரப்பிய கேரளாவை சேர்ந்த முருகேஷ் என்பவரை கைது செய்தனர். மேலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஈரோடு பன்னாரி மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற குண்டம் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த பன்னாரி மாரியம்மன் கோவில் குண்டம் திருவிழா கடந்த மாதம் 20ஆம் தேதி இரவு பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து சத்தியமங்கலத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் அம்மன் திருவீதி உலாவும் 28ஆம் தேதி இரவு கம்பன் சாட்டு விழாவும் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குண்டம் இறங்கி தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தினர். மேலும் காவல்துறையினர், அதிரடி படையினர், அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் என பல்வேறு தரப்பினரும் குண்டம் இறங்கி நேர்த்திக் கடன் செலுத்தினர். பன்னாரி மாரியம்மன் கோவில் குண்டம் திருவிழாவை ஒட்டி பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் பகுதியில் சட்டவிரோதமாக மதுபாட்டில் விற்பனை செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மயிலாடுதுறை பூம்புகார் தொகுதியில் சட்டத்திற்கு புறம்பாக மதுபாட்டில்கள் விற்கப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் கீழியூர் சுடுகாட்டில் சோதனை செய்த போது 21 பாண்டிச்சேரி மதுபாட்டில்கள் மற்றும் 30 டாஸ்மார்க் மதுபாட்டில்கள் சட்டத்திற்கு புறம்பாக விற்பனை செய்யப்படுவது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நல்லத்துக்குடியை சேர்ந்த முத்துக்குமார் என்பவரை கைது செய்து மதுபாட்டில்களை பறிமுதல் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் புற்றடி மாரியம்மன் கோவிலில் பங்குனி தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் தகரவெளி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ புற்றடி மாரியம்மன் கோவிலில் பங்குனி தீமிதி திருவிழா கடந்த வாரம் காப்பு கட்டுதலுடன் துவங்கிய நிலையில் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவடைய வேண்டி பாடை காவடிகள் எடுத்து வந்து நேர்த்திக் கடன் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவில் எதிரே வளர்க்கப்பட்ட தீக்குண்டத்தில் பால் குடங்கள், காவடிகள் எடுத்து வந்து தீக்குண்டத்தில் இறங்கி தங்களுடைய காணிக்கையை செலுத்தினர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூரில் கோவில் கலசத்தை திருடிய கொள்ளையனை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி அருகே உள்ள ஆவடி நாயகி ஐயனார் கோவிலின் கர்ப்ப கிரகத்திற்கு மேல் வைக்கப்பட்டிருந்த கலசத்தை மர்ம நபர் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். தொடர்ந்து கோவிலின் நிர்வாகத்தினர் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து அங்கே இருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு மேற்கொண்டனர். அதில் மர்ம நபர் ஒருவர் கோவிலின் மேல் இருந்த கலசத்தை திருடி செல்வது தெரிய வந்தது. தொடர்ந்து கண்காணிப்பு கேமரா பதிவில் இருந்த நபர் பல்லடம் கணபதி பாளையத்தை சேர்ந்த யுகேந்திர பிரசாத் என்பதை கண்டறிந்த காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். மேலும் அவரிடம் இருந்த 2.5 அடி கோயில் கலசத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே நில உட்பிரிவு மாற்றுவதற்காக லஞ்சம் வாங்கிய நில அளவையரை ரஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டாட்சியர் அலுவலகத்தில் நில அளவையராக பணியாற்றி வருபவர் அரவிந்த். இந்நிலையில் ஆரப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சுதாகர் என்பவர் நிலத்தை உட்பிரிவு செய்வதற்கான உரிமம் பெறுவதற்காக நில அளவையர் அரவிந்தை அணுகியுள்ளார். வீட்டு மனையை உட்பிரிவு செய்து மாற்றம் செய்ய 5000 லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து சுதாகர் அளித்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நில அளவையர் அரவிந்தை கையும் களவுமாக கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் கொண்டத்து காளியம்மன் கோவில் குண்டம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருப்பூரின் பன்னாரி என போற்றப்படுவதுமான பெருமாநல்லூர் கொண்டத்து காளியம்மன் கோயில் குண்டம் மற்றும் தேர் திருவிழா மார்ச் 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து நாள்தோறும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தன. முக்கிய நிகழ்ச்சியான குண்டம் இறங்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் காப்புக்கட்டு பூசாரிகள் குண்டம் இறங்கியதைத் தொடர்ந்து பக்தர்கள் குண்டம் இறங்கி அம்மனுக்கு நேர்த்திக் கடன் செலுத்தினர். திருவிழாவை ஒட்டி பெருமாநல்லூரை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விரதமிருந்து தீச்சட்டி ஏந்தி பாத யாத்திரையாக வந்தனர். திருப்போரூர் அருகே வீட்டில் தனியாக இருந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த எம்ஜிஆர் தெருவை சேர்ந்தவர் மகேந்திரகுமார். இவர் அதே பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த 13 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதனால் அச்சமடைந்த அந்த சிறுமி கூச்சல் போடவே அருகில் இருந்தவர்கள் மகேந்திரகுமாரை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து மகேந்திரகுமார் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தில் அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் கைத்தறி துணி நூல்துறை அமைச்சர் காந்தி, வேட்பாளர் ஜெகத் ரட்சகன், அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு வேட்பாளர் ஜெகத் ரட்சகனை அறிமுகம் செய்து வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் துரைமுருகன், காவிரி தண்ணீரை காட்பாடி அனைத்து கிராமங்களுக்கும் தர அமைச்சர் நேருவிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தார். வாணியம்பாடி அருகே உரிய ஆவணங்கள் இன்றி வைத்திருந்த 210,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கல்லறைப்பட்டி பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரி கணேசன் தலைமையிலான அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக முட்டைகளை ஏற்றி வந்த சரக்கு வாகனத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்ட போது அதில் உரிய ஆவணங்கள் இன்றி 210,000 ரூபாய் பணம் இருப்பது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த முருகனிடம் இருந்து அப்பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து வாணியம்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கத்தின் விலை 6,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து 1 சவரன் 49,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 30 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளி 80 ரூபாய் 50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 80,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் நடைமுறைப்படுத்த கோரி ஐநாவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் தொடர்ந்து வரும் போரால் இதுவரை 32,000 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். காசா முனையில் இஸ்ரேல் தாக்குதல் தீவிரப்படுத்தி வரும் நிலையில் ரமலான் மாதத்தை கருத்தில் கொண்டு மனிதாபிமானம் அடிப்படையில் போர் நிறுத்தம் கொண்டு வருமாறு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தரம் இல்லாத 10 உறுப்பினர்கள் தீர்மானம் கொண்டு வந்தனர். இதற்கு 14 நாடுகள் ஆதரவு தெரிவித்த நிலையில் அமெரிக்கா வாக்களிப்பை புறக்கணித்தது. இதனால் போர் நிறுத்த தீர்மானம் முதன்முறையாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தை பாலஸ்தீனம் வரவேற்றுள்ள நிலையில் இதனை ஏற்கப்போ போவதில்லை என இஸ்ரேல் கூறியிருக்கிறது. காசாவில் தாக்குதலை நிறுத்தப் போவதில்லை எனவும் அறிவுறுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தூத்துக்குடியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி இன்று தேர்தல் பிரச்சாரம். திமுக வேட்பாளர் கனிமொழிக்கு ஆதரவாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பு. பிரதமர் மோடியை வீட்டுக்கு அனுப்பும் வரை திமுகவினர் தூங்கப் போவதில்லை. திருவண்ணாமலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம். கம்பரம் பொது சின்னத்திற்கான பட்டியலில் உள்ளதா என்பது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும். விசாரணையை இன்று பிற்பகலுக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கெஜ்ரிவால் கைதை கண்டித்து டெல்லியில் ஆம் ஆத்மி போராட்டம். டெல்லியில் பல பகுதிகளில் 144 தடை உத்தரவு. தமிழ்நாடு முழுவதும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியது. மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் வாழ்த்து. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 8:00 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.